பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. இவ்வளவு ஆம்பளை சரண்டரான பிறகு பொம்பளை பேசாம இருப்பாளா? அவ என்ன சொல்றா பாத்தீங்களா? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. மன்னவர் நாடும் மணி முடியும் மாளிகை வாழும் தோழியரும், பஞ்சனை சுகமும் பால் பழமும் படையும் குடையும் சேவகரும், ஒன்றாயினையும் காதலர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ, ஒன்றாயினையும் காதலர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? ஏழை என்றாலும் ராஜகுமாரன், ராஜா மகளின் காதல் தலைவன், உண்மையில் வன்றோ உலகின் முறையன்றோ, என்றும் நிலையன்றோ. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளோ பார்த்த மச்சா, பருத்தி எடுக்கையில என்ன பல நாளோ பார்த்த மச்சா, பொறுத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ, பொறுத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ. ஓடித்தான் வந்திருப்பே உன்ன மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தான் வந்திருப்பேனா உன்ன மட்டும் பார்த்திருந்தா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத
சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல அப்படின்னு ஒரு அழகழகான காதல் பாடல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளான எங்களுக்கு எல்லாம் ஒரு நாகரிகமான காதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை போட்டு கொடுத்தவர் கவியர் கண்ணதாசன் அவர்கள். சென்ற இடம் யாவும் நிழல் போல தோனதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, சென்ற இடம் யாவும் நிழல் போல தோனதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கனையாழி இங்கே மனவாழ நங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கனையாழி இங்கே மனவாழ நங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி என்ன தோணுச்சோ எனக்கு தெரியல நண்பர்களே. ஆனால் இந்த மேடையில எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கீங்க, மேடைக்கு கீழே எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கீங்க. எல்லாருக்கும் கணவன் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்க கணவனை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் துளி வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. காதல்னா என்னங்கிறதுக்கு ஒரு வரியில எஸ்ஆர் நான் கொஸ்டின்ல பதில் சொல்றாரு கண்ணதாசி. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். நாளே வரியில எஸ்ஆர் நோ கொஸ்டின். அதுல ஒண்ணு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு கேட்டார். இப்படி கூட எழுதியிருக்கலாம், ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? கண்ணதாசன் கேட்டிருக்காங்க, ஏன் ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு எழுதியிருக்கலாம்ல, ஏன் ஒருத்தின்னு எழுதினீங்கன்னு. கண்ணதாசன் அழகாக சொன்னார், டே இந்த ஒருத்தி தாண்டா ஒருத்தனை நினைப்பா, இந்த ஒருவன் இருக்கான் பத்தியா அவன் ஒருத்தியை நினைக்கவே மாட்டான். அரை மணி நேரத்துக்கு ஒரு பிள்ளையோட மனசில் குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் விவரம் இல்லாமல் நான் போடல. அதனால தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அடுத்தவர் எப்படி போடுறாரு பாருங்க, அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டார் அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணனை. இப்போ இப்படி மாற்றி போட்டால் நல்லா இருக்காது. அந்த ஒருத்தி ஒருவனை மணந்து கொண்டால் வராது. எங்கேயாவது பொண்ணு மாப்பிள்ளை வாக்க வருதா? நான் அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் 16 மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இப்போ 17வது மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது சூட்டாளான்னு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் கிடையாது, மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்க்கணும். அதனால தான் ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து பார்த்தோன்னே உடனே வர மணி நேரம் பேசியிருக்காங்க. உடனே பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, நீ ஏன் 15 வருஷம் ஆச்சு, எங்கே போ, நீங்கள் எப்படி இருக்கீங்க கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்துட்டு மனசு பேசும் அப்படியே, இவ்வளோ நாள் ஒன்றே பார்க்க இங்கே இருந்த கண்ணு கேட்கும், எங்கே இருந்த அப்படின்ட்டு அந்த கண்ணு பதில் சொல்லலாம். இப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு, நான் என்ன பேசினேன்ட்டு. உங்களை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், வேற என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அசைவுக்கு பேர் அருமையா
அந்த மாதிரி அந்த பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம்னார்.